மணிப்பூர் வில்லேஜ்ல குருநாதம் சாந்தம்மா அப்படிங்கிற ஏழு தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல குருநாதம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்தி வந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வர சம்பாதனை மூலமா தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவனுடைய பசங்களான ரிஷிதா கௌஷிக் ரெண்டு பேரையும் படிக்க வச்சான். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்ல வேலைக்காரன் யாதகிரி கிட்ட, என்ன யாதகிரி, வேற ஏதாச்சும் வேலை தேடி இருக்கியா இல்லையா? இன்னும் இல்லையா, எனக்கு என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக மனசே இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சே என்னாலே குடும்பத்தை நடத்தவே முடியல. இதுல உனக்கு நான் எப்படிடா சம்பளத்தை கொடுக்கறது? கொடுக்காதீங்க ஐயா. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்போ ஜனங்க நிறைய பேர் வந்து இங்க பார்க்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோ அப்போ நீங்க எனக்கு பணம் கொடுத்தா போதும். ஆனா ஒரே ஒரு கோரிக்கையா, நமக்கு சீக்கிரமாவே கண்டிப்பா ஒரு நல்ல நாள் வரும். அது உங்க கையிலயும் கிடையாது, என்னோட கையிலயும் கிடையாது. அதுக்குள்ள அவசரப்பட்டு தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்க வித்திர மட்டும் கூடாது. இதுதான் நான் கேட்டுக்கிறது. அத கேட்டு குருநாதம் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா நின்னுகிட்டு இருந்தான். அப்போ தேவகிரி மறுபடியும் பேசினான். சரிங்க ஐயா, இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கிற வரைக்கும்மாச்சும் என்ன இங்க வேலை செய்ய நீங்க விடுங்க. உன்னோட விருப்பம் யாதகிரி, உன் விசுவாசத்தை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நாள் வரும்னு நானும் ஆசைப்படுறேன். அது எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வயசானவர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உக்காந்தாரு. யாதகிரி அவர் பார்த்ததும் பக்கத்துல போனான். என்ன பெரியவரே, எப்படி இருக்கீங்க? இந்த பக்கம் வருதே இல்ல. எனக்கு வயசு அதிகமாயிக்கிட்டு இருக்குல்லப்பா, என்னோட பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்களோ எனக்கு ஒரு வார்த்தை கூட புரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க டீ குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தோ ஒரு நொடியில எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யாதகிரி அங்கிருந்து உள்ள போய் கொஞ்ச நேரத்துல டீ எடுத்துட்டு வந்து அந்த தாத்தா கிட்ட கொடுத்தான். அந்த தாத்தாவும் டீய குடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. யாதகிரி அவங்கள பார்த்ததும் அவங்க பக்கத்துல போய் நின்னான். தம்பி, சூடா ரெண்டு ஹாட் பீஸா எடுத்துட்டு வா. ஆனா அது எங்க கடையில இல்லையே அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் முணுமுணுத்துக்கிட்டே ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்குள்ள ஒரு பிச்சைக்கார பையன் ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டான். சார் சார் சார், ஏதாவது இருந்தா கொடுங்க சார். வீட்ல எங்க அம்மா பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் சார், அதனாலதான் நான் கேக்குறேன். காலையில இருந்து நிறைய பேருகிட்ட உதவி கேட்டுட்டேன், ஆனா யாரும் ஒரு ரூபா கூட கொடுக்கல சார். தயவு செஞ்சு நீங்க ஏதாவது கொடுத்தா உடனே நான் அதை எங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அந்த பையன் அப்படி சொன்னதும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல பண்ணிருந்த டிஃபன் வகையில ஒரு பார்சலை கட்டி அத அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டான். அத அந்த பெரியவர் பார்த்தாரு. டீயை குடிச்சிட்டு குருநாதம் பக்கத்துல வந்து நின்னாரு. தம்பி, என்னால சுத்தமா நடக்க முடியலப்பா, என்ன கொஞ்சம் வீட்ல உன்னோட வண்டியில கொண்டு போய் விட்டுட்டு வரியா அப்படின்னு சொன்னதும் குருநாதம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த தாத்தாவை வண்டியில ஏத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அந்த தாத்தா அவனை அவனுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. இங்க பாருப்பா, நம்ம வாழும் போது ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல பழக்கம். அப்படிப்பட்ட உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மேஜிக்கல் பீட்சா மிஷினை கொண்டு வந்து கொடுத்தாரு. இங்க பாருப்பா, இது ஒரு மேஜிக்கல் பீட்சா மிஷின். இதுக்குள்ள இருந்து விதவிதமான பீட்சா வெளியே வரும். அதை வித்து பணம் சம்பாதிச்சு இன்னும் கூட ஏழைங்களுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது குருநாதம் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்க செஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா கொடுத்த மேஜிக்கல் பீஸா மிஷின் மூலமா பீஸா செஞ்சு வித்து சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். தேவாபூர் வில்லேஜ்ல ராஜையா அப்படிங்கிற ஏழை இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு போய் மூங்கில் கொம்புகளை வெட்டிட்டு வந்து அதை வித்துக்கிட்டு இருந்தான். அப்படி வந்த பணத்துல தன்னுடைய புள்ள மகேஷ நல்லபடியா பாத்துக்கிட்டான். ஏன்பா மகேஷ், நேத்து ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டா போனியாமே, உன்னோட மாஸ்டர் என்ன பார்த்து என்கிட்ட சொன்னாரு. என்னப்பா பண்ண சொல்றீங்க, போறதுக்கு 4 கிலோமீட்டர், திரும்ப வர்றதுக்கு 4 கிலோமீட்டர், மொத்தம் 8 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதா இருக்கு. காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, என்னால நடக்கவே முடியல. படிக்கணும்னா வேற வழி இல்லலப்பா,
நாளைக்கு நீயோ என்ன மாதிரி ஆக கூடாது அப்படிங்கறதனால தானே நான் கஷ்டப்பட்டு உன படிக்க வச்சிட்டு இருக்கேன். எனக்கு படிக்கணும் போல தப்பா ஆசையா இருக்கு. அதனால தானே எவ்ளோ கால் வலி இருந்தாலும் கூட இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து ரொம்ப கால் வலிக்குதுன்னு ஒரு மரத்துக்கு கீழ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அதனால லேட் ஆயிடுச்சு. அததான் சார் உன்கிட்ட வந்து சொல்லிருப்பாரு போல. அதுக்கு தான் சொல்றது, காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பணும். அப்ப கால் வலிச்சாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து அதுக்கப்புறம் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகலாம்ல. அப்போ கூட ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு மட்டும் நீ சொல்லவே சொல்லாதப்பா. நீ ஆசைப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்லடா, ஆனா வாங்கி கொடுக்காம இருக்கனே அதுதான் தப்பு. வர பண்டிகைக்கு எனக்கு புது துணி வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, சைக்கிள் மட்டும் வாங்கி கொடு, நான் இன்னும் நல்லபடியா படிக்க ஆரம்பிப்பேன்ல. இங்க பாருப்பா மகேஷ், என்னோட வேலை அதுல வர வருமானம் எல்லாமே உனக்கு நல்லாதானு தெரியும். நாம கஷ்டப்பட்டுதான்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படி ராசா அப்படின்னு சொல்லி ராஜையா அவனுடைய வேலைக்காக காட்டுக்குள்ள போய் மூங்கில் கொம்புங்களை வெட்டி அதை எடுத்துட்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தான். புள்ளையே ஏதோ ஒரு வகையில சமாதானப்படுத்தி அவனை கொஞ்சி அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. நடந்து நடந்து மகேஷோட காலெல்லாம் வீங்கி போச்சு. வலி தாங்க முடியாம ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு உக்காந்துட்டான். பையன் படுற கஷ்டத்தை பார்த்து ராஜையாவும் கஷ்டப்பட்டான். குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி காலுக்கு மறந்த தடவுனான். ஆனா எரிச்சல் தாங்க முடியல, வலியும் இன்னும் அதிகமாச்சு. பையன் படுற கஷ்டத்தை அவனால பார்க்கவே முடியல. பையனுக்கு எப்படியாவது ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் அவனுடைய வேலைக்காக காட்டுக்கு போனான். அப்போ ஒரு இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த மூங்கில் குச்சி அவன் பார்த்தான். அது பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மூங்கில் குச்சியை வச்சு ஒரு சைக்கிள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அந்த மூங்கில் குச்சிங்களை வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தான். மகேஷ் வீட்டுக்குள்ள கவலையா உக்காந்துகிட்டு இருந்தான். மகேஷ் கிட்ட எதுவும் சொல்லாம ராஜையா மூங்கில் கும்பை வச்சு ஒரு சைக்கிளை தயார் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நாள் பூரா கஷ்டப்பட்டு ரொம்ப அழகா ஒரு மூங்கில் சைக்கிளை தயார் செஞ்சான். அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. ராஜையா மகேஷ் பக்கத்துல போனான். அப்பா மகேஷ், கொஞ்சம் வெளியே வாப்பா. எதுக்குப்பா? நானும் உன் கூடவே காட்டுக்கு வந்து மூங்கில் கம்பெல்லாம் வெட்டிட்டு வரணுமா? ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, நீ அப்படியெல்லாம் யோசிக்க கூட கூடாது. நீ எப்பவும் நல்லபடியா படிக்கணும். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறல, அதனால சைக்கிள் வாங்கினியாப்பா. நீ வந்து பாருப்பா, அந்த சைக்கிள் ரொம்ப புதுசா இருக்கும். சைக்கிள் அப்படின்னு சொன்னதும் அவன் அவனுடைய கால் வலி எல்லாத்தையும் மறந்து வேக வேகமா வெளிய ஓடி வந்து பார்த்தான். அங்க மூங்கில் சைக்கிள் நின்னுகிட்டு இருந்துச்சு. வாவ் அப்பா, மூங்கில் சைக்கிளா? நீயா இத செஞ்ச? ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகேஷ் அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அன்னையில இருந்து மகேஷ் அந்த மூங்கில் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அதே மாதிரி தன்னுடைய அப்பாவோட வேலையிலயும் உதவி செஞ்சான்.